அரசியல் கட்சியினரின் எதிர்காலம் அக்கட்சியின் தலைமையிடம்தான் இருக்கும். ஆனால் தற்போது அவர்களுடைய எதிர்காலம் நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அப்படி ஒரு தீர்ப்புக்காகத்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு ஒன்று நீதிபதியின் முன்னே நிற்கிறது. தீர்ப்புக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆட்கொணர்வு வழக்கில் மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தீர்ப்பளித்த இதற்கு முந்தைய முக்கிய வழக்குகள் மற்றும் அவரது பின்புலத்தை பார்க்கலாம். வாருங்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் நிசா பானு பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பில் இருவரும் மாறுபட்ட நிலைப்பாட்டையே எடுத்தனர். நீதிபதி நிசா பானு அமலாக்கத்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்தது சட்ட விரோதம், அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். ஆனால் நீதிபதி பரத சக்கரவர்த்தியோ அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்ததில் எந்த சட்ட விரோதமும் இல்லை, அவர் 10 நாட்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம், அதற்கு மேலும் சிகிச்சை தேவைப்பட்டால் சிறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற வேண்டும் என்று ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்தார். இதையடுத்து இந்த வழக்கின் மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட தலைமை நீதிபதிக்கு இரு நீதிபதிகளுமே பரிந்துரை செய்தனர். அதன் அடிப்படையில் தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க மூன்றாவது நீதிபதியாக சி வி கார்த்திகேயனை நியமித்து உத்தரவிட்டுள்ளது. யார் இந்த கார்த்திகேயன்? 1964 டிசம்பர் 14 வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குடும்பத்தில் 6வது தலைமுறையாக சி வி சிம்மராஜ சாஸ்திரி மற்றும் சரஸ்வதிக்கு மகனாக பிறந்தார் சி வி கார்த்திகேயன். சென்னை ராயபுரத்தில் உள்ள சென்ட் ஜோசப் பிரசன்டேஷன் கான்வென்டில் ஆரம்ப பள்ளி படிப்பையும் அதற்கு பிறகு சென்னை ஆர்மேனியன் தெருவில் உள்ள சென்ட் மேரிஸ் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை பள்ளி படிப்பையும் முடித்தார் சி வி கார்த்திகேயன். திருவள்ளிக்கேணியில் உள்ள ஹிந்து சீனியர் செகண்டரி பள்ளியில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த சி வி கார்த்திகேயன் சென்னை தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் பிஎஸ்சி பட்டம் பெற்றார். சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரியில் பிஎல் படித்த பிறகு எம்எல் படிப்பையும் அங்கேயே முடித்தார். 23 ஆகஸ்ட் 1989 வழக்கறிஞராக பதிவு செய்து மறைந்த ஸ்ரீ வி எஸ் அலுவலகத்தில் பணியில் சேர்ந்தார். தமிழ்நாடு மாநில நீதித்துறை பணிகள் மாவட்ட நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராமநாதபுரத்தில் பயிற்சி மாவட்ட நீதிபதியாக June 6, 2005 அன்று பணியில் சேர்ந்தார். 2 கூடுதல் மாவட்ட நீதிபதியாக மதுரை, வேலூரில் கூடுதல் மற்றும் முதன்மை தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதியாக, தமிழ்நாடு மாநில நீதித்துறை அகாடமியின் இயக்குனர், சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர், இறுதியாக புதுச்சேரியின் தலைமை நீதிபதியாகவும் இதற்கு முன்னே பணியாற்றியுள்ளார் சி வி கார்த்திகேயன். புதுச்சேரி சட்ட சேவைகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளராக இடையிடையே பணியாற்றியுள்ளார். இதற்கு முன் விழுப்புரம் திரௌபதியம்மன் கோவில் பூட்டப்பட்டதை எதிர்த்த வழக்கு கடந்த 2020 நீட் தேர்வில் ஓஎம்ஆர் விடைத்தாள் குளறுபடி தொடர்பான வழக்கு, தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கை பெற்று படித்து வரும் மாணவரின் சேர்க்கையை ரத்து செய்ய உத்தரவு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்துக்களை பராமரிக்க நிர்வாகிகளை நியமிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த புகழேந்தி மற்றும் ஜானகிராமன் ஆகிய இரு அதிமுகவினர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்தது, கொரோனா பணியின் போது இறந்த முன்களப் பணியாளர்களின் உறவினர்கள் மத்திய அல்லது மாநில அரசில் ஏதாவது ஒரு அரசின் பலன்கள் மற்றும் இழப்பீடுகளை மட்டுமே பெற முடியும் என தெரிவித்தது, சென்னை உயர்நீதிமன்றம் இரு அரசுகளிடமிருந்து நிவாரணம் பெற முடியாது, புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரிசிக்கு பதிலாக பணம் வழங்க வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநர் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என முந்தைய வழக்குகளில் இவர் தீர்ப்பளித்துள்ளார். எனவே செந்தில் பாலாஜி வழக்கு விவகாரத்தின் இறுதி முடிவு உச்ச நீதிமன்றத்தின் கையில் என்றாலும் உயர் நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அது இருக்கும் என்பதால் இவரது அதிரடி தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அனைத்து தரப்பினருமே.